காட்டுல முயலும் ஆமையும் நண்பர்களா வாழ்ந்து வந்தாங்க. வழக்கம் போல முயல் தனக்கு தேவையான உணவை வேக வேகமா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது. பக்கத்துல இருந்த ஆமை முயல் நண்பா முயல் நண்பா அப்படின்னு கூப்பிட்டது. ஆமை கூப்பிட்டது கூட தெரியாம முயல் வேக வேகமா உணவை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது. மறுபடியும் ஆமை முயல் நண்பா முயல் நண்பா அப்படின்னு கூப்பிட்டது. யாராவது என்ன கூப்பிடுறது அப்படின்னு முயல் திரும்பி பார்த்துட்டு ஆமை நண்பா நீ தான் என்ன கூப்பிட்டியா அப்படின்னு கேட்டுச்சு. ஆமை சொன்னிச்சு என்ன இன்னைக்கு வேக வேகமா உணவை சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு. உடனே முயல் உன்ன மாதிரி என்ன மெதுவா சாப்பிட சொல்றியா அப்படின்னு கேலியா பேசினுச்சு. பேசிட்டு முயல் நாளைக்கு உனக்கும் எனக்கும் ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சுக்கலாம், நீ நாளைக்கு என்னோட இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து முயல் கிளம்பி போயிருச்சு. சரி நாமளும் அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு ஆமையும் நினைச்சது. அடுத்த நாள் காலையில முயல் சொன்ன இடத்துக்கு ஆமை வந்துச்சு. முயல் ஆமை கிட்ட அந்த கோலை யாரு ஃபர்ஸ்ட் தொடுறாங்களோ அவங்கதான் வெற்றியாளர் அப்படின்னு சொன்னிச்சு. ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிச்சாங்க. முயல் குதிச்சு குதிச்சு வேக வேகமா ஓடுனுச்சு. பின்னாடியே ஆமை ஊர்ந்து வந்துகிட்டே இருந்தது. முயல் வேக வேகமா ஓடி வந்து தன்னோட கோட்டை தொட்டுச்சு. பின்னாடி திரும்பி ஆமையை பார்த்துட்டு இவன் எப்பதான் வர போறனோ, இவன் இந்த அளவுக்கு ஊர்ந்து வர்றதுக்குள்ள எனக்கு தூக்கமே வந்துடும் ரொம்ப கேலியா பேசுச்சு. வந்த உடனே முயல் நாதான் வெற்றி பெற்றேன் நீ தோத்துட்ட அப்படின்னு ஆமையை பார்த்து சொன்னிச்சு. ஆமை சொன்னிச்சு ஆமா நான் தோத்துட்டேன் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சு. ஆமை சொன்னிச்சு நீ இன்னைக்கு கூப்பிட்டேன்னு நான் ஓட்டப்பந்தயத்தை கலந்துக்கிட்டேன், நாளைக்கு நீ என்னோட இடத்துக்கு வா, மறுபடியும் ஓட்டப்பந்தயம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சு. அடுத்த நாள் காலையில முயல் ஆமை இருக்கிற இடத்துக்கு வந்துச்சு. முயல் ஆமை கிட்ட எப்படியும் பந்தயம் வச்சா நான் தான் ஜெயிப்பேன், நீ தோத்துதான் போக போற அப்படின்னு கிண்டெல்லாம் பேசினுச்சு. ஆமை முயலை பந்தயம் வைக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனுச்சு. இக்கரையில இருந்து அக்கறைக்கு யார் ஃபர்ஸ்ட் போறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சதா அர்த்தம் அப்படின்னு சொன்னிச்சு. ரெண்டு பேரும் தண்ணீர்ல குதிக்கிறதுக்காக நின்னுகிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் தண்ணீர்ல குதிச்சிட்டாங்க. ஆமை தண்ணீர்ல வேகமா நீந்த ஆரம்பிச்சிருச்சு. முயலால நீந்த முடியல, தண்ணீர்ல மூழ்க ஆரம்பிச்சிருச்சு. காப்பாத்துங்க 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 நண்பா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆமா உடனே தன்னோட முதுகு மேல முயலை ஏத்திக்கிட்டு நீந்த ஆரம்பிச்சிருச்சு. நீந்தி கரையில கொண்டு போய் முயலை சேர்த்துனுச்சு. முயல் ஆமைய பார்த்து என்ன காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி நண்பா, என்ன தூக்கிக்கிட்டு நீ இவ்ளோ வேகமா நீந்துவ அப்படிங்கறது எனக்கு இப்பதான் புரிஞ்சுது, நான் உன்ன கேலி பண்ணினதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு முயல் ஆமை கிட்ட சொன்னிச்சு. உடனே ஆமை ஒவ்வொருத்தவங்களோட திறமையும் ஒவ்வொரு விதமா இருக்கும், என்னோட திறமை நீர்ல இருக்கு, உன்னோட திறமை நிறத்துல இருக்கு அப்படின்னு சொன்னிச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் திறமை வேறுபடுமே தவிர கண்டிப்பா எல்லார்கிட்டையும் திறமை இருக்கும்.